திமுக தொண்டர்களுக்கு அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில், பாடுபட்டு வளர்த்தெடுத்த சமூக நீதியை வெட்டி சாய்க்க துடிக்கிறது நீட் என்னும் கோடுவாள். அதை ஏந்தி இருக்கும் இதே சதி கௌரவக்கரங்களை சட்ட ரீதியாக ஒடுக்கும் அகிம்சை போரை தொடங்கியிருக்கிறோம் என தெரிவித்துள்ளார். மேலும் சிறப்பு சட்டமன்றம் கூட்டத்தில் நிறைவேற்ற இருக்கின்ற தீர்மானத்தின் நோக்கம் கடைகோடி தமிழக மாணவர்களுக்கும் மருத்துவக் கல்வி கிடைக்க செய்வதுதான். அதனை கருத்தில் வைத்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான காணொலி பரப்புரைகளில் பங்கேற்க உள்ளேன். விமர்சனங்களை நேரடியாக எதிர்கொள்ள எப்போதும் நான் தயங்கியதில்லை. உங்களில் ஒருவனான என் மீது சட்டமன்ற தேர்தல் களத்திலும் அதற்கு முன்பும் என்னென்ன விமர்சனங்களை வைத்தார்கள் என்பதை உடன்பிறப்புகளாகிய நீங்கள் நன்றாகவே அறிவீர்கள். அவர்களின் விமர்சனங்களுக்கு நம்முடைய சீரிய செயல்பாடுகளால் செம்மையான பதிலடி தர வேண்டும் என்பதில் நான் மிகவும் உறுதியாக இருக்கிறேன். அதனால் நேரடி பரப்புரை நிகழ்ச்சிகளை தவிர்த்து காணொலி பரப்புரை கூட்டங்கள் வாயிலாக உடன்பிறப்புகள் மற்றும் அதனால் நேரடி பரப்புரை நிகழ்ச்சிகளை தவிர்த்து காணொலி பரப்புரை கூட்டங்கள் வாயிலாக உடன்பிறப்புகள் மற்றும் வாக்காளர்களின் ஒளிமுகம் கண்டு அகம் மிக மகிழ்கிறேன். மலையளவு பொய்யாக இருந்தாலும் அதை உடைக்க உண்மை ஒன்றே போதும். காற்றேற்றப்பட்ட பலூன் கண்ணுக்கு தெரியாத குண்டூசி குத்தினாலே உரு தெரியாமல் சிதறிவிடும் அல்லவா? நீங்கள் உண்மைகளை மக்களிடம் உரிய வகையில் எடுத்து சொன்னாலே போதும். எதிரணியுடன் நம்மை கோபப்படுத்துவார்கள், ஆத்திரப்படுத்துவார்கள். அதற்கு நாம் எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்பதுதான் அவர்கள் எதிர்பார்ப்பு. அவர்கள் போல நாம் தரம் தாழ்ந்து நிலை தடுமாறி நடந்து கொள்ளவும் முடியாது. வெறும் கரண்டி பிடித்துள்ளவன் கையை எப்படி வேண்டுமானாலும் சுழட்டலாம், ஆனால் எண்ணெய் கரண்டியை கையில் வைத்துள்ள நாம் அந்த மாதிரி சுழட்ட முடியாது. ஆட்சியில் வெகுமக்கள் வழங்கிய அதிகாரத்தில் நாம் இருப்பதால் அவர்களுடன் போட்டி போட்டுக்கொண்டே கீழே இறங்கி தெருச்சண்டை போடவும் முடியாது, லாவணி பாடவும் முடியாது. இதை நீங்கள் எப்போதும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஜாதியை சொல்லி திட்டுவார்கள், மதத்தை வைத்து இழிவுபடுத்துவார்கள், பெண்களாக இருந்தால் ஆபாசமாக பேசுவார்கள், நமது குடும்பத்தை குறைத்துரைப்பார்கள். அதுதான் அவர்கள் பின்பற்றும் அறகுறை பண்பாடு. வாழ்க வசவாளர்கள் என்கிற நமது வழக்கமான அடிப்படையில் தான் நாம் நிச்சயம் செயல்பட வேண்டும். இதுதான் நம் பண்பாடு. பதில் சொல்கிறோம் என்று நினைத்து கொண்டு புது பிரச்சனையை உருவாக்கிவிடக் கூடாது. எடுத்துரைப்பதற்கு நம்மிடம் ஏராளமான சாதனங்கள் இருக்கின்றன. பெருமையோடு பேசுவதற்கும் நம்மிடம் பீடுடைய வரலாறு இருக்கிறது. நாடும் ஏடும் போற்றும் நமது முன்னோடியான தலைவர்கள், அரிய ஆளுமைகள், லட்சிய வேட்கை மிக்கவர்கள், அதற்காக பல வகையிலும் தியாகங்களை செய்தவர்கள். இதை தக்கபடி எடுத்து சொன்னாலே போதும். எக்காரணம் கொண்டும் தேவையில்லாததை சொல்ல வேண்டாம். தொலைக்காட்சி ஊடகங்கள், இணையதளங்கள், ஃபேஸ்புக், ட்விட்டர் ஆகியவற்றின் வரிசையில் அதிகப்படியான மக்களால் பார்க்கப்படுவதும் படிக்கப்படுவதும் பகிரப்படுவதும் வாட்ஸ்அப் செய்திகள்தான். புதிய வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்குங்கள். சாதாரண மக்கள் பார்வையிடும் குடும்ப வாட்ஸ்அப் குழுக்கள், பொதுவான குழுக்கள் ஆகியவற்றில் நமது செய்திகளை கச்சிதமாக பகிருங்கள். பொய் சொல்வதற்கு சிலர் கொஞ்சமும் கூச்சப்படாத போது உண்மையை பேசுவதற்கு நீங்கள் ஏன் தயங்குகிறீர்கள்? அந்த தயக்கத்தை தகர்த்தெறிந்து உண்மையான செய்திகளை உரக்கச் சொல்ல எல்லோருக்கும் கொண்டு சேர்ப்போம் என்பதை தகவல் தொழில்நுட்ப அணி சார்பிலான காணொலி கூட்டத்தில் வலியுறுத்தினேன். வாட்ஸ்அப்பில் வதந்தி பரப்போரின் வாய் ஜாலத்தினை முறியடித்து நம் சாதனையை பரப்புவோம். சாதனைகளால் நிரம்பிய வாட்ஸ்அப் செய்திகள் நூறாக, ஆயிரமாக, லட்சங்களாக பகிரப்படும் போது அது வெறும் வாட்ஸ்அப் செய்தி என்று கழகத்திற்கு ஆதரவு பெருகிடும். வாக்குகளாக அச்சாரம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் களத்தில் வாக்கு சேகரிக்கும் பணியில் இருக்கும் ஒவ்வொரு உடன்பிறப்பும் இதனை கட்டாயம் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் களத்தில் கவனம் செலுத்துவதும் கூட கொள்கைகளை நிறைவேற்ற பயன்படும் பயணத்தின் ஒரு கட்டம்தான். அதில் கவனம் செலுத்துகிற அதே நேரத்தில் அதைவிடவும் கூடுதல் கவனத்துடன் பாடுபட்டு வளர்த்தெடுக்க சமூக நீதியை வெட்டி சாய்க்க வெறி கொண்டு துடிக்கும் நீட் என்னும் கொடுவாளை ஏந்திருக்கும் எதேசதிகாரத்தின் கரங்களை சட்ட ரீதியாக ஒடுக்குவதில் சமரசமற்ற அகிம்சை போரினை தொடங்கியுள்ளோம். பிப்ரவரி 8ஆம் நாள் கூட்டப்படும் சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தின் நோக்கமும் அதில் நிறைவேற இருக்கின்ற தீர்மானமும் கடைக்கோடி தமிழ் மாணவருக்கும் எட்டாக்கனியாக இருக்கும் மருத்துவ கல்வி வாய்ப்பு கிட்ட வேண்டும் என்பதுதான். அதனையும் கருத்தில் வைத்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான காணொலி பரப்புரைகளில் பங்கேற்கிறேன் என முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.